ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ் வெண்மணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆரா அப்படின்னு சொல்லலாம், இல்லை உங்களோட காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை உங்களோட வசிய சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை உங்களோட பிராணசக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது உங்களோட ஆராவையோ காந்த சக்தியோ இல்லை பிராணசக்தியோ எப்படி பெருசாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பெருசு பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் அழகாக இருக்கீங்களா அசிங்கமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் சுமாராக இருக்கேன், இல்லை நான் அழகாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே போய், உண்மையாலே அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காந்த சக்தியோ இந்த வசிய சக்தியோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். நீங்கள் எவ்வளோ சுமாராக வேணா இருங்க, ஆனால் உங்கள் உடம்புல இந்த காந்த சக்தி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் பேசுறது மூலியமா இல்லை பார்க்கறது மூலியமா எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிட முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த வசிய சக்தி இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னது, அதை எப்படி நம்ம ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ் மூலியமா நம்மளால 7 நாட்களில் அது பெருசு பண்ணிட முடியும், அதை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட முடியும், அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பிராணசக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஆரா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஆரா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வசிய சக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேரை ஈஸியாக நம்மளால அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருது. இந்த பிராணசக்தியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காந்த சக்தி என்ன, அது ஏன் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் உருவாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் உருவாகிட்டு இருக்குது, இல்லை எங்கெங்கெல்லாம் எனர்ஜி ஓடிக்கிட்டு இருக்குதோ அங்கே உருவாகிட்டு இருக்குது. நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அது ஏதோ கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையாலே அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சயின்ஸ். சயின்ஸும் இதுவும் ஒன்று தான். இதை நம்ம சயின்ஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு கரெக்டாக எந்த லா அப்படின்னு தெரில, ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சம்திங் ஏதோ இருக்கும், நீங்கள் 10th or 12th வரும்னு நினைக்கிறேன். அந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே எந்த வழியாக ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குதோ அதுக்கு டைரக்டாக பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதாவது ஒரு இடத்துல இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்குது, அது இப்படி ஒரு எனர்ஜி மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும், அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை காந்த சக்தி இல்லை ஆரான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்மளோட பிராணசக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமா, பிராணசக்தி அப்படிங்கிறது தான் அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ளே ஸ்பீடாக ஓட விடுறது மூலியமா, வெளியிலேருந்து நம்ம அந்த எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ளே எடுக்கிறது மூலியமா நம்மளை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை ஆரா உருவாகுது. ஸோ நம்ம நிறைய எனர்ஜி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆரா பெருசாகும். ஸோ அந்த ஆரா பெருசாகிறது மூலியமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேரை நம்மளால் வசியப்படுத்த முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்ராக்ட் பண்ணுறதால என்ன வரப்போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இது இன்டர்வியூன்னு மட்டும் கிடையாது, வெளியில் எங்கே போனாலுமே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேஸை வச்சு ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணுவாங்க கரெக்டாக. என்ன தான் டோன்ட் ஜட்ஜ் பை அ புக் ஃப்ரம் இட்ஸ் கவர் அப்படின்னு சொன்னாலும், அந்த கவரை பார்த்து தான் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இவன் வர்த்தாக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டு நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா, நம்மளோட ஆராவையும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா அவங்கள நம்ம ஒரே ஒரு பார்வை மூலியமா பா பயங்கரமான ஆளா இருப்பாரோ அப்படின்னு நினைக்க வைக்க முடியும். இது என்னதான் அவங்களுக்கு இந்த ஆரா அது இதுன்ட்டு அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், மனிதர்களால இல்ல மற்ற மிருகங்களால கூட இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை சுத்தி அதிகமா இருந்ததுன்னா கண்டுபிடிச்சோம். நான் சொல்றேன், இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணிட்டு ஒரு 7 நாள் கண்டிப்பா பண்ணிட்டு நீங்க வெளியில போகும்பொழுது உங்ககிட்ட குழந்தைகள் எல்லாமே உங்ககிட்ட சீக்கிரமா வந்து பேசுவாங்க, இல்ல உங்ககிட்ட விளையாட பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி மிருகங்கள், இந்த நாய் பூனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வரும், உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கும். ஏனே மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ஆரா தான். ஸோ இந்த ப்ராக்டிஸை நானே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியா தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராக்டிஸை நீங்க 7 நாள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை ஆரா அப்படின்னு சொல்லலாம், நீங்க என்ன சொல்றீங்களோ அது பெருசாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆராவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பலவிதமான ப்ராக்டிஸ்கள் இருக்குது, ஆனா சிம்பிளான ப்ராக்டிஸ், நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறது மூலியமா இன்க்ரீஸ் பண்ண முடியும், நிறைய பேர் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆனா நான் எதுவுமே பண்ணல.
எனக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. காலையில் நீங்கள் எழுந்திக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திக்கோங்க. காலையில் எழுந்துட்டு அதாவது கண்ணை மறந்துட்டு நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்துட்டு இங்கே சவாசனா அப்படிங்கிற ஒரு யோகா இருக்குது. அந்த சவாசனா அப்படின்னா சும்மா கையை காலை இப்படி விரிச்சிட்டு தலைகாணி எடுத்துட்டு அப்படியே படுக்கணும். அப்படியே படுத்துட்டு இதுதான் சவாசனா. அப்படியே படுத்துட்டு ஒரு பத்து மூச்சு ஃபுல்லாக இழுத்து லங்ஸில் ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் விடணும். நீங்கள் ஃபுல்லாக இழுத்து லங்ஸில் ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் உடம்புல அந்த காற்று அந்த ஆக்சிஜன் நீங்கள் இழுத்து அந்த ஆக்சிஜன் உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த சவாசனா பற்றி தெரிலன்னா சவாசனான்னு சும்மா கூகுளில் ரிசர்ச் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். நான் சொல்கிற மாதிரி சிம்பிளாக கை காலை அப்பார்ட் பண்ணி கை காலை விரித்து வச்சுட்டு நீங்கள் தலைகாணி இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்கிறது தான் சவாசனா. ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வாட்டி பண்ணலாம், இல்லை உங்களால் எவ்வளோ வாட்டி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக விடணும். நீங்கள் இதை 100 தடவை நான் 1000 தடவை கூட பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம உடம்புக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போக போது அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் 10 வாட்டி தான் நான் பண்ணுவேன், 20 வாட்டி தான் நான் பண்ணுவேன் கிடையாது. நீ உங்களால் வாட்டி பண்ண முடியுமோ பண்ணலாம் ப்ரோ, கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா நீங்கள் 10 வாட்டி பண்ணுங்கள். ஸோ 10 வாட்டி இப்படி மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணி மூச்சு விடுறது மூலியமாக உங்களோட பிராணசக்தி இன்க்ரீஸ் ஆகுது. பிராணசக்தி தான் உங்கள் ரத்தத்தில் போய் சேர்ந்து உங்களோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுக்கும். உங்கள் ரத்தம் உங்கள் பிராணம் அதாவது உங்களோட ஆக்சிஜன் எடுத்துட்டு உடம்புக்கு போய் ஒரு டிஷ்யூக்கோ ஒரு செல்லுக்கோ எனர்ஜி கொடுத்துட்டு அதாவது ஆக்சிஜன் கொடுத்துட்டு திரும்பி எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வந்து வெளியே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும் பொழுது எனர்ஜி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லா படி எனர்ஜி உடம்புல அதிகமாகுது. ஸோ நம்மளை சுற்றி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, இல்லை அந்த வசிய சக்தி உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் 7 நாள் பண்ணி பாருங்கள். 7 நாள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாபிக் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஸோ மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.